வெல்கம் டு ரிஷி சமையல். காஞ்ச நெத்திலி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். கடுகு, இந்த காஞ்ச நெத்திலி வந்து அதிலே நமக்கு கருவாடு நெத்திலினாலே அதிலே உப்பு இருக்கும். நம்ம உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது, திட்டமாக தான் சேர்க்கணும். தேவைப்படப்பட கூட நம்ம போட்டுக்கலாம். வெந்தயம், தெரிஞ்சோம், சின்ன வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்து நம்ம காஞ்ச நெத்திலி வந்து கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணணும். ஏன்னா மண் நிறைய இருக்கும், அதனால் அது அப்படி தான் க்ளீன் பண்ணுற முறை அப்படி தான் பண்ணணும். ஏன்னா மேலே மண் இருக்கும், நல்லா வெந்நீர் போட்டால் போயிடும். நல்லா அப்புறம் வாஷ் பண்ணோம்னா தக்காளி, பெரிய பெரிய தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளி ஒன்றும் போடக்கூடாது, புளி வர வைக்கிறோம். நான் என்ன காய்கறி போட போகிறேன்னா உருளைக்கிழங்கும் முருங்காவும் தான் நான் போட போகிறேன். நீங்கள் கத்திரிக்காய் இருந்தால் கூட போட்டுக்கலாம். நண்டுக்கு தேவையான அளவு சாச்சு போடுங்க. ஒரு பூண்டு அப்படியே நசுக்கி வச்சுக்கிறேன். அந்த பூண்டு போடுங்க. நல்லா வதங்கணும். இதிலே முருங்கைக்காய் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, காய் வேகணும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைக்கிறோமே அது ஒரு ரெண்டு ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன். ஏற்கனவே நம்ம சால்ட்டெல்லாம் மஞ்சத்தூள்லாம் போட்டுட்டோம். இப்போ இதை நல்லா கொதிக்கணும். காய் வேகணும்,
அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றணும், புளி தண்ணி ஊற்றணும். அது எல்லாம் அதுக்கப்புறம் தான் நெத்திலி போடணும். இப்போ மூடி வச்சிடலாங்களா? இப்போ காய வேக. இப்போ எலுமிச்சைப்பழம், பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸில் புளி. நல்லா சுண்டி வரணும் நெத்திலி கருவாடு. சூப்பரான நெத்திலி கருவாடு மிளகு மிளகுத்தூள் லைட்டாக போடு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க. என்ன வாசனை, என்ன வாசனை, சூப்பரான வாசனை கருவாட்டு குழம்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.